தொழுகைன்னு சொல்லுவாங்க, அட தொழுகை நீ சொல்லு, ஆனால் அந்த தொழுகையிலையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி தர்றான். இது என்ன தொழுகை? அட தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கக்கூடாது என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு கொள்கை நல்ல கொள்கையா? தொழுகையே ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தானே, அதுவே அவங்களுக்காக அன்பளிப்பாக தரப்பட்டது. அந்த தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கக்கூடாது என்று நீ சொல்ல, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி நினை என்று சொல்ல, சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது உன்னை அழைத்தால் நீ போங்கிற அல்லாஹ், உங்களை அழைச்சா இதா தஆக்கும், உங்களை அவர்கள் அழைப்பார்களே, ஆனால் யா யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலில் ரசூலி இதா தஆக்கும், நீங்க உங்களை அழைத்தால் நீங்க போகணும். எப்போ போகணும்? தொழுதுகிட்டு இருந்தாலும் போகணுங்கிறான். அட தொழுதுகிட்டு இருந்தாலே போகணும்னு ரசூல் அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது சல்லாசன் அதுக்கு கேட்குறாங்க, ஒரு சாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டாங்க வரல, ஏன் வரலன்னு கேட்குறேன், நான் தொழுதுகிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆயத்து உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இந்த யாயுகல்லதி ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலில் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும், அவங்க உங்களை அழைச்சா உங்களை ஹயாத்தாக்குறதுக்கு அழைக்கிறாங்கிறாங்க, கல்புகளை ஹயாத்தாக்குவதற்கு. எனவே அப்படி அழைக்கும் பொழுது நீங்கள் போகணும்னு சொன்ன அந்த கொள்கை தான் சுன்னத் ஜமாத் கொள்கை. நீ நினைக்கவே வானான்னு சொன்னால் அது என்ன கொள்கை? அது இஸ்லாமிய கொள்கையா? அது பிரிட்டிஷ் கொள்கை, அது நம்ம கொள்கை அல்ல, அது யூதனுடைய கொள்கை என்பது நம்ம விளங்கிக்கிறோம். இது தமிழக ஜமாத்துக்காரன் செஞ்சுருக்காங்க, அதை சரி காணக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த மதுகபை தவிர்த்து மற்ற கொள்கைகளில் தப்லீக் ஜமாத்தினுடைய கொள்கையும் வஹாபிசத்துடைய கொள்கையும் ஒன்று தான். எல்லாமே இஸ்திகாதா வசீலா இஸ்திகாதா என்று எடுத்துக்கொண்டால் அவங்களையும் பாருங்கள், எல்லாம் ஒன்று போல தான். அவங்க யாரை சொல்லுதான்னு அழைக்க மாட்டாங்க, யா முஹியதீன் அழைக்க மாட்டாங்க, யா நபியை படிக்க மாட்டாங்க. எனவே அந்த வகையிலே பார்த்தால் இஸ்திகாதா வசீலா என்று இவங்க ஆழ்ந்த கொள்கையில் நிறைய இருக்குது, வெளிப்படையான இந்த கொள்கைகளையே நமக்கு போதுமானது.